நெல்லையில் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக கூட்டம் நடைபெற்றது. இணைவோம் வளர்ப்போம் மக்கள் வளர்ச்சி பாதைக்கு NCF என்ற கூட்டம் ஹோட்டல் RRNல் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு NFC உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் புதிய உறுப்பினர்கள் 2 பேர் இணைந்துள்ளனர். மேலும் விரைவில் தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் NFC ஆன்லைன் வர்த்தகத்தின் அடுத்த கிளைகளாக தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் தொடங்க உள்ளது. பிசினஸ் மீட்டை NFC இயக்குநர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இது குறித்து அவர்கள் செய்தியாளருக்கு பேட்டி அளித்துள்ளார்கள். அப்போது அவர்கள் கூறுகையில், காலை வணக்கம். நியூ ஃபாஸ்ட் கார்ட் பிரைவேட் லிமிடெட் NFC அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஃபோரத்தோட வாராந்திர கூட்டம் இது. இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிஸ்னஸை பரிமாறிக்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவைப்படக்கூடிய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதை வந்து அங்குள்ள மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி அந்த NFSC குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோரம் தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபோரம். இது மட்டும் இல்லாமல் அந்த NFSCல வந்து ஒரு NFSC ஆப்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரோம். அது அதேமாதிரி காமர்ஸ் சைட்டு ஒன்று கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரி இது வந்து ஒரு ஃபாஸ்ட் கார்ட் இது. ஸோ இதில் வந்து நம்ம பப்ளிக் இந்த ஆப் வந்து வெளியிடலான் இருக்கிறோம், லான்ச் பண்ணலான் இருக்கிறோம். NFSC ஆப் ஒன்று லான்ச் பண்ணலான் இருக்கிறோம். இது வந்து ஒரு இ காமர்ஸ் ஆப்பு, அது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸ் வெப்சைட்டும் ஒன்று லான்ச் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையானது இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் நீங்கள் தேடும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து விதமான கேட்டகரியிலும் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுடைய என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆப்பாகவும் ஒரு வெப்சைட்டாகவும் இது அமையும். ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் இதை வந்து லான்ச் பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த NFSC குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 65 மெம்பர் இருக்கிறாங்க. இது கூடிய சீக்கிரம் 100 மெம்பராக ஆகக்கூடிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது வந்து இந்த மெம்பர்ஸ்க்கு உண்டான பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வீட்டில் இருந்தபடியே அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக உண்டான ஒரு ஃபோரமாகவும் இது அமையும் என்பதில் தெரிவித்துக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறோம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மீட்டிங் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் வந்து நான் எங்களுக்கு உண்டான பிஸ்னஸை பரிமாறிக்கொள்வதும் எங்களுக்கு உண்டான பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை அமைத்து கொண்டிருக்கிறோம். இப்போதைக்கு திருநெல்வேலியில் இது ஆரம்பித்திருக்கிறோம். இதே மாதிரி மற்ற எல்லா மாவட்டத்திலும் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். இது வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை பெரிய வளர்ந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அவர்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது பட் ஒரு கேட்டகரிக்கு ஒரு மெம்பர் என்ற முறையில் தான் இதில் வைத்திருக்கிறோம். இவர்கள் உள்ளே வந்து இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது அவங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கொள்வதுக்காகவும் அவங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த NFSC கார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வாராந்திர கூட்டத்தில் வந்து பிரமாதமாக நடைபெற்றது. ஸோ போன வாரம் வந்து மெம்பர்ஸ்குள்ள நடைபெற்ற பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சத்துக்கு மேலே பிஸ்னஸ் நடந்திருக்கு. இது வந்து ஒவ்வொரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ வந்திருக்கிற அனைத்து மெம்பர்ஸ்க்கும் இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் NFSC சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.